நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் தருமையான நாளிலும் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதித்து வழி தேவைகளை சந்தித்து நம்முடைய விண்ணப்பங்களை வாழ்க்கை செய்கிற தேவன் நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களின் விருப்பங்களை நிறைவேற்றும்படியாகலை இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் முதல் பதினான்கு வசனங்கள் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பக்கம் ஃபஸ்ட் சாமுவேல் சாப்டர் டுவெண்ட்டி எயிட் ஃப்ரம் ஒன் அன்வர்ட்ஸ் டில் ஃபோர்டீன் நான் அதை வாசிக்கிறேன் பழைய ஏற்பாடு முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பக்கம் ஃபஸ்ட் சாமுவல் சாப்டர் டுவெண்ட்டி எயிட் அந்நாட்களிலே பெலிஸ்டர் இஸ்ரேவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள் அப்பொழுது ஆகிஸ் தாவிதை நோக்கி நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோட கூட யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அறிய கடவாய் என்றான் தாவிது ஆக்கிஸை பார்த்து உம்முடைய அடியான் செய்யப் போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான் அப்பொழுது ஆக்கிஸ் தாவிதை நோக்கி இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மெய் வைப்பேன் என்றான் சாமுவேல் இதற்கு முன்னமே மறித்து போனான் இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான் பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள் சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான் அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள் சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான் அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களின் ஆளாவது ஊரிமினாலாவது தீர்க்க தரிசுகளின் ஆளாவது மறு உத்தரவு அருளவில்லை அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள் நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான் அதற்கு அவனுடைய ஊழியக்காரர் இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள் அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோட கூட இரண்டு பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள் அவளை அவன் நோக்கி நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர என்றான் அதற்கு அந்த ஸ்திரீ சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள் அப்பொழுது சவுல் இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான் அப்பொழுது அந்த ஸ்ரீ உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன் சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான் அந்த ஸ்ரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுளை நோக்கி ஏன் என்னை மோசம்போக்கினீர் நீர்தான் சவுளாச்சே என்றாள் ராஜா அவளை பார்த்து நீ பயப்படாதே நீ காண்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அந்த ஸ்ரீ தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுளுக்கு சொன்னாள் அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான் அதற்கு அவள் சால்வையை பொறுத்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள் அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு கரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான் வார்த்தை இந்த நாளிலே இந்த பகுதியின் சாராம்சத்தை வைத்து பில்லிசூன்யம் ஜோஷியம் குறி சொல்லுதலை குறித்து வேதாமம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்க இருக்கிறோம் வேதாமம் அதிகமாய் சொல்லுகிறது பில்லி சூனியத்தை குறித்து குறி சொல்லுதலை குறித்து ஜோஷியத்தை குறித்து பிசாசுகளோடு பேசுவதை குறித்து ஆவிகளோடு இடைப்படுவதை குறித்து ஆவிகளை ஏவி விடுவது ஆவிகளோடு சுற்றித் திரிவது என்று சொல்லி எல்லா வகையை குறித்து வேதாமம் மிக தெளிவாக அதிகமாய் சொல்லி இருக்கிறது ஆனால் எதுவுமே நல்லதுக்கு அல்ல என்பதை முதலாவது புரிந்து குறி சொல்லுதலோ ஜோஷியமோ ஆவி ஏறுவதோ விட்டு கூடு பாயிரதோ பாய வித்தைக்காரர்களோ செத்தவர்களிடம் குறி கேட்பதோ இது அத்தனையும் வேதாமத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் நல்லதுக்கு அல்ல என்பதை வேதாமம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது முதலாவது அறிந்து கொள்ள என்ன ஒரு சோகமான தேசம் என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட தவிர்க்கப்பட்ட தவிர்க்கப்பட வேண்டிய கண்டிக்கப்பட்ட இந்த காரியங்கள் கிறிஸ்தவத்திலே கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியிலே அது குடிகொண்டு இருக்கிறதை நாம் வேதனையோடு அறிந்து கொள்ள நாம் முற்பட வேண்டும் சமுதாயத்தோடு நாம் ஒன்றி போய் சமுதாயத்துடன் மெஜாரிட்டியோடு ஒன்றி போகிற பழக்கம் நமக்கு அதிகம் எல்லாரும் செய்றாங்க அதனால நம்மளும் செய்யணும் அவங்க செய்யலையா அவங்க அதை பார்க்கலையா அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க அதனால நம்மளும் செய்யணும் சமுதாயத்தோடு ஓடி போகிற ஒரு மனநிலைமை கிறிஸ்தவத்துக்குள்ளே அதிகமாக வந்ததினால சத்தியத்தை மறந்து இடுக்கமான வாசலை மறந்து கேட்டுக்கு போகிற வாசலிலே அநேகர் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற காலங்களிலையும் நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் எந்தக்கு திருமணம் நூற்றிலே தொண்ணூத்தி ஒன்பது திருமணம் எந்த திருமணம் ஜோசியம் பார்க்காம எந்த திருமணம் நல்ல நாள் பார்க்காம நடக்குது எந்த திருமணம் ஜாதகம் பார்க்காம நடக்குது அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் ஊழியக்காரங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் முதல்ல ஜாதகம் போய் பார்க்கற சத்தம் ஊருக்கு யாருக்கும் தெரியாது சபையாருக்கு யாருக்கும் தெரியாது ஆனா இவர் தனியா போய் ஜோசியர்கிட்ட போய் பார்த்து ஜாதகத்தை இரட்டையா கொடுத்து இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் மேட்சிங் நல்லா இருக்கா பார்த்து சொல்லுது ஏழரை சனி ஓடுதா பத்திர சனி ஓடுதா எல்லாம் பார்த்து சொல்றாரு செக் பண்ணி பார்த்துட்டு அவர் வந்து ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் இவருக்கு தீர்க்கு தரிசனம் ஆண்டவர் காட்டி கொடுத்தார் ஆண்டவர் இந்த பொண்ணை தான் காட்டி கொடுத்தார் இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஜோதி பார்த்தாச்சு கன்ஃபர்மேஷனை வாங்கியாச்சு அவங்களுடைய பாக்கெட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும் அவங்களுடைய சொத்துக்களும் அவங்களுடைய பண பேங்க் பேலன்ஸும் ஞாபகம் வரும் அப்போ வந்து ஆண்டவர் எனக்கு கனவுல வெளிப்படுத்தினார் தரிசனத்தில் அதெல்லாம் அவிழ்த்து விடுகிற கதைகளை நாம் அதிகமாய் கேட்டுக்கொண்டோம் எனக்கு திருமணமான புதுசில நாங்கள் இருவரும் கன்னியாகுமரிக்கு போயிருந்த பொழுது தெருவில் இருந்த ஒரு கிளி ஜோஷியக்காரனை பார்த்து எங்களுக்கு ஒரு ஆசை நாங்கள் எல்லாரும் கார்டு எடுத்துக்கிறாங்க நம்ம எடுத்து பார்ப்போம் நம்ம அவனோட அவன்கிட்ட ஆலோசனை கேட்க போறதில்லை ஆனா என்னதான் சொல்றாரு பார்ப்போமே அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை அப்போ அவர்கிட்ட போய் உட்காந்து அவரை உடனே விடுவிடு விடுன்னு அவர் கிளியை கூப்பிட்டாரு ஒரு கார்டாக எடுத்து போட்டுட்டு ஒரு கார்டை எடுத்து அவர் கொடுத்துட்டு வேகமாக உள்ளே போய் உட்காந்துருக்கு இவர் அதை எடுத்து பார்த்தவரு எனக்கு எடுத்தவர் அவர் உடனே சொன்னார் நீங்கள் வந்து வேத வாக்கு சொல்கிற மனுஷன் இங்கே எப்படி நீங்கள் வர்றீங்க அப்படின்னு அவர் அந்த வார்த்தையை கேட்டார் இந்த வார்த்தையை சொல்லும்பொழுது இனியாவே ஒரு குற்ற உணர்வு ஆனால் ஒரு பக்கம் சந்தோஷம் நாங்கள் வந்து ஒரு இதுக்காக தான் போயிடும் அப்படி ஆலோசனை கேட்க போகலை என்னதான் சொல்கிறான் பார்ப்போமே ஊருக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நம்மளை பற்றி என்ன சொல்கிறான் அப்படின்னு ஒரு ஒரு செக் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட ஒரு விளையாட்டுக்காக கேட்கும் பொழுது அவர் அந்த வார்த்தையை சொன்னார் அதை கடந்து நாங்கள் அதுக்கப்புறம் கிடையாது கடற்கரை எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தோம் பல வருஷங்கள் கழிச்சு திரும்பவும் நாங்கள் வந்து கன்னியாகுமரி போயிருந்த நேரம் ரெண்டாவது முறையும் ஒரு ஆளை போய் இப்போ என்ன சொல்றாரு பார்ப்போம் அப்படின்னு இப்போ அந்த வார்த்தையை சொன்னார் அதுக்கப்புறம் அதில் தையிடலை ஆனால் அன்னைக்கு நடந்த வேறு ஒரு சம்பவம் கட கடற்கரையில் நடந்து போய் கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது ஒரு வயதான அம்மா கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு எங்களை வழுக்கட்டாயமாக எங்களை நிறுத்தி மறித்து அவங்க வந்து சொன்னாங்க உங்களுக்கு நிறைய கண் திருஷ்டி இருக்கு அதனால் கண்டிப்பாக கழிச்சே ஆகணும் காசெல்லாம் தர வேண்டாம் நான் உங்கள் மேலே நாங்கள் பாரப்படுறோம் இப்போ நான் அதான் சொன்னேன் நம்ம அப்படியாவது எங்க மேல யாராவது பொறாமப்படட்டும் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச தூரம் போக ஒரு அஞ்சு நிமிஷத்துல வேற ஒரு அம்மா இதே மாதிரி பக்கத்துல இருந்து உட்காந்துக்கிட்டு இதே வார்த்தையை அந்த அம்மா சொல்றோம் தே கணந்திருச்சு அதனால நாங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு யோகம்லாம் சொல்லி நாங்கள் அதான் எடுத்துருவோம் காசு ஒன்றும் தர வேண்டாம் ஒன்றும் தர வேண்டாமா தர வேண்டாம் எங்க மேல அப்படியாவது பொறாமப்பட்டாவது எங்க மேல நாலு பேர் இங்க கூட நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்களே அவரு ஏன் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த ஜோசியம் பார்க்கறதும் பில்லி சூன்யம் பார்ப்பதும் ஜோசியக்காரர்கள் இடத்திலே ஆலோசனை கேட்பதும் மந்திரவாதிகள் மந்திரவாதிகளிடத்திலே ஆலோசனை கேட்பதும் நம்முடைய ஃப்யூச்சரை அவர்களிடத்திலே போய் கேட்பதற்கும் இப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கங்களில் கிறிஸ்துவர்கள் ஒரு பொழுதும் ஈடுபட கூடாது ஆலோசனை என்பது நமக்கு வேதாமத்திலே மாத்திரம் வேதாமம் என்ன சொல்லுகிறதோ அவ்வளோதான் நமக்கு ஆலோசனை இதற்கு கீழ் படைந்தால் பரலோகம் போக முடியும் இதற்கு கீழ் படியவில்லை என்றால் பரலோகம் இல்லை அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு மகனுக்கு பொண்ணு பார்க்கணுமா மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுமா தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கணுமா அவங்களை பார்க்கணுமா இதை பார்க்கணுமா எல்லாத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமையான வேதாமும் மற்ற நாட்களான போய் ஜோசியர்கிட்ட போய் உட்காருறது கொஞ்சம் பார்த்து சொல்லு இது வேற அது வேற அதெல்லாம் கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் உண்மையாகவே நாம் என்ன சவாலே நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து கொண்டிருக்கிறோம் பேப்பர் வந்த உடனே முதல்ல பேப்பர்ல அந்த நாள் அது ராசி பலன் முதல்ல வந்த உடனே ராசி பலனை பார்க்கிற ஜனம் எத்தனை கிறிஸ்தவர்கள் கேலண்டர் கிழிச்ச உடனே இன்னைக்கு என்ன போட்டிருக்கு கண்ணியில் என்ன குலாமில் என்ன போட்டிருக்கு மேஷம்ல என்ன போட்டிருக்கு அதை பார்த்து இன்னைக்கு நல்லா இருக்கு மோசம் ஜாக்கிரதையாத்திராஷ்டிரமும் பாயமுடிகிட்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவன் என்கிற பெயரிலே இருக்கும் பொழுது எப்படி தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது நம்முடைய வாழ்க்கையை நாம் தேடிக்கொண்டால் அது என்றைக்காவது நன்மையிலே முடியுமா நல்ல நாள் பார்க்கிறது நல்ல நேரம் பார்க்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எங்கள் வீட்டை வந்து நாங்கள் வீடு கட்டி உள்ளே போகும் பொழுது அன்னைக்கு முக்கியமா அந்த அம்மா சொன்னாங்க இன்னைக்கு நீங்க போக கூடாது இந்த வீடு இன்னைக்கு வீடு வீடு புகுறதா இருந்தால் இன்னைக்கு போகக்கூடாது நாளைக்கு நல்ல நாள் நாங்கள் ஜூலை பதினஞ்சாம் தேதி நான் சொன்னேன் இன்னைக்கு தான் போகணும்னு சொல்லி என் அன்னைக்கு உள்ள போனோம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக எந்த சக்தியும் இல்லை என்பது நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் உபாகமம் வாசிங்க உபாகமம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பதுல இருந்து பனிரெண்டு முடிய வாசிங்கள் உபாகமம் புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் எயிட்டீன் இரநூற்றி நாற்பத்தி ஏழாவது பக்கம் விவாகமும் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பதுல இருந்து பனிரெண்டு முடிய வாசிக்க எயிட்டீன் நைன் டு டுவெல் எப்படி சொல்றாரு பாருங்க நீ உன் தேசத்துக்கு நீ போய் சேரும் தேசத்திலே நீங்களும் நானும் பரதேசிகளாக இந்தியாவில் இருக்கிறோம் பரதேசிகளாக உலகத்திலே வந்திருக்கிறோம் நாம் பிறந்த இடம் வளர்கிற இடம் விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு தேசமாக இருக்கிறது பில்லி சூனியமும் மந்திரமும் நிறைந்த ஒரு தேசமாக இருக்கிறது நீங்களும் நானும் எதை கற்றுக்கொள்கிறோம் வேதாமத்தை பற்றி கொள்கிறோமா அல்லது அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நாம் பற்றி கொள்கிறோமா பத்தாவது வசனம் பாருங்க தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாய வித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் சன்னதக்காரன் குழல் வைத்து குறி சொல்லுகிறவர்கள் அதாவது சொல்றது மீடியம்னா என்னன்னா அதாவது ஆவிகள் இடத்துல கேட்டு சொல்லுகிறது இந்த இன்னைக்கு நம்ம சாமுவேல படிச்சது மாதிரி இன்னொருத்தர்கிட்ட ஒரு ஆவிகிட்ட கேட்டு இன்னொருத்தருக்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் மீடியம்ஸ் அவர்கள் மீடியேட்டர்ஸ் அவர்கள் அந்த சன்னதக்காரர்கள் பந்திரவாதியா இருந்தாலும் சரி மீடியம்ஸா இருந்தாலும் சரி மாயவித்த காரனா இருந்தாலும் சரி செத்தைவனிடத்துல குறி கேட்கிறவனா இருந்தாலும் சரி இப்படிப்பட்டவர்களை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பு ஆனவன் எவ்வளவு அபாமினேஷன் அப்படிங்கிறார் எப்படி வந்து கிறிஸ்தவர்கள் குறி கேட்கிறது ஜோசியம் பார்க்கறது நல்ல நாள் பார்க்கறது ஜாதகம் பார்க்கறது அருவருப்புன்னுல சொல்லுகிறார் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் இப்படிப்பட்ட அறிவறுப்புகளை நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று குறைத்து விடுகிறார் என்று சொல்கிறார் அருவறுப்பான ஒரு காரியம் என்று தெரிந்தும் அதை விட்டு விடுவதற்கு நமக்கு மனம் இல்லை அல்லது துணிகரம் இல்லை துணிவு அல்ல அதற்கு நமக்கு பலன் வர மாட்டேங்கிறது எப்படியாவது மறைவாவது அதை பார்த்து நாம் அதுல வந்து தெம்பு கொள்ள வேணும் அப்புறம் என்னத்துக்கு ஜபம் எதற்காக நாம் ஜெ ஜெயவனிடத்தில் ஜபிக்கவான எல்லாத்தையும் ஜோஷியகாரண்ட்டை பார்த்துட்டு போயிடலாமே அவனுக்கிட்ட டெய்லி காலையில் ஃபோன் அடிச்சு கேட்டுட்டு போயிடலாமே கிறிஸ்தவன் எண்ணத்துக்கு ஒரு வேஷம் அதில் போட வேண்டிய அவசியம் ஒரு நல்ல ஒரு விளையாட்டான ஒரு விஷயம் விளையாட்டான நமக்கு விளையாட்டாக இருந்தாலும் சீரியஸான ஒரு காரியம் எசேக்கியலின் புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை பாருங்க எசேக்கியல் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் வர்ஸ் டுவெண்ட்டி ஒன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பேஜ் நம்பர் நைன் எயிட்டி ஃபைவ் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு என்ன பார்ப்பானா ஒரு ரெண்டு பாதையில நின்றுட்டு ரெண்டு வழி பாதையில நின்றுட்டு அந்த அந்த கார்னு நின்றுக்குருவானா இதை வாசிக்கிறேன் பாருங்க பாபிலோன் ராஜா இரண்டு வழிகளின் முனையாகிய வழி பிரிவிலே நிமித்தம் பார்க்கறதுக்காக நிற்பான் நிமித்தம் பார்க்கறதுக்குன்னா எது நல்ல வழி இந்த பக்கம் போனால் கரெக்டா இந்த பக்கம் போனால் கரெக்டா இதுல எனக்கு நல்லது நடக்குமா அதில் நல்லது நடக்குமா சில நேரம் நமக்கு வழி தெரியலன்னா அப்படிதான் நிற்போம் இன்னைக்கு இப்போ போவோமா இல்லை ஒன்பது மணிக்கு போவோம் ஒன்பதரைக்கு போகணுமா இல்லை பத்தரைக்கு போவோமா இப்போ ஒன்பதரைக்கு போனா நல்ல நேரமா இல்லை ஒன்பதே முக்காலுக்கு போனால் நல்ல நேரமா அதை கேட்குறாரு பாருங்க இரண்டு வழிகள் நின்றுட்டு நிமித்தம் பார்ப்பானா எப்படி பார்க்குறானா அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவி உசாவினா கன்சல்ட் பண்ணுறது விக்கிரகங்களை உசாவி ஈரலால் குறி பார்ப்பானாம் ஒரு மிருகத்தினுடைய ஈரலை கையில் வச்சுக்கிட்டு ஈரலை வச்சு விசாரிப்பானா நம்ம ஊரில் கிளி ஜோசியம் கேட்குற மாதிரி அதுக்கு கிளிக்கு இருக்கிற பதினஞ்சு கிராம் மூளை நமக்கு இருக்கிறது ஐம்பது ஐநூறு கிராம் மூளை அவ்வளோ காரணம் விட்டுட்டு அந்த பதினஞ்சு கிராம் மூளை போய் கேட்குற அதுக்கு பேசக்கூட தெரியாது ஆ ஈ ஒ ஒன்றும் தெரியாது அதுகிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்கிற ஒரு மனுஷனாக ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்க முடியும் சூரியனும் சந்திரனும் சுத்தி வருகிறதை குறித்து எழுதப்பட்ட ஒரு கணக்குகளை வைத்து எப்படி தேவனுடைய திட்டத்தை கணிக்க முடியும் அது உண்மையாக பொய்யா என்பது அடுத்த அடுத்த விஷயம் நீங்களும் நானும் எப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளையா இருக்கும் பொழுது அதை மேற்கொள்வதற்கு நாம் போராட வேண்டுமா அல்லது அதை மேற்கொள்கிறோம் என்கிற ஒரு தெம்பு நமக்கு வர வேண்டுமா அல்லது அதை கண்டு பயந்து நாம் பின்வாங்க வேண்டுமா அப்போ சிலர் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னாங்க தேவனுடைய வேலைக்கு நாங்க நியமிக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் யாருக்கு பயப்படணும் உனக்கு பயப்படுறதா அவருக்கு பயப்படுறதா பில்லி மந்திரங்களும் குறி சொல்லுதலும் இப்பேற்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும் அவர்கள் ஆவிகளை ஏவுனா என்ன ஆவியை விட்டா என்ன என்ன பண்ணா நமக்கு என்ன நம்முடைய பலன் நம்முடைய விசுவாசம் எங்கு போகிறது அடிக்கடி நாம பார்க்கறதுல அந்த குறி சொல்லுதல் அல்லது ஜோஷியம் மாயவித்தை நமக்கு உள்ளது ஆனால் அந்த ஆவியை ஏவி விடுறது ஆவிகளோட தொடர்பு கொண்டு பேசுவது நம்முடைய தமிழ்நாட்டிலே அது மிக குறைவு நான் அறிந்து ஆனால் சீன தேசங்களிலே இந்த ஆவிகளோடு பேசுவது ஆவிகளிடத்திலே ஆலோசனை கேட்டு சொல்லுவது அதிகமாக பழக்கத்தில் உள்ள ஒரு நாடுகள் அது சைனாக்காரனுங்கள்ட்ட அது நிறைய பழக்கம் உண்டு அந்த மாதிரி மந்திர மந்திரம் போட்டு இன்னும் அந்த ஒரு பொருள ஒரு தெருவில் போனாலே நமக்கே ஒரு மாதிரி இருக்கும் எல்லாம் புகை போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க உங்களுக்கு வேணும்னா யாராலும் கூப்பிட்டீங்கன்னா டக்குன்னு வந்து இந்த ஆள் தான் வந்திருக்கிறான்னு சொல்லி உடனே ஆன்சர் பண்ணுவான் வந்தவங்க பேரெல்லாம் சொல்லி கொடுப்பான் யாருக்கு என்னன்னு எப்பேற்பட்ட ஒரு பழக்கமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு தாளந்துகள் நிறைந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலும் பேதாமம் என்ன சொல்லுகிறது அவைகள் அவ்வளவும் பொய் என்று சொல்கிறது மாயை என்று சொல்கிறது ஊரில் வெத்தலை போட்டு உள்ளங்க உள்ளங்கையில் வெளையை தடவி மை தடவி உள்ளங்கையில் வெத்தலையை வச்சுட்டு அதில் மை தடவி சாவி காணா பயிற்சி கண்டுபிடி அப்படின்னா அவர் சொல்லுவார் கிழக்கு பக்கமாக போ அங்கே இருக்கும் அவன் கிழக்கு பக்கம் போய் தேடுவோம் அங்கே கிடச்சி பெரிய இங்க டிவியில் பார்க்குற மாதிரி அப்படியே மயில பார்த்துட்டு சொல்வார் மரும ஓடி போயிட்டா எங்கே போனான்னு பக்கத்து வீட்டுக்காரன ஓடி போயிட்டான்னு ஏற்கனவே பார்த்து தான் வச்சிருப்பாவன் அவனுக்கு அந்த தகவல் சொல்றது அப்போ நாம் யார் பின்னதாக நாம் ஓடுகிறோம் யார் பின்னதாக நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் அப்போஸ் நடவடிக்கைகள் எட்டாவது அதிகாரம் ஒன்பதுலேருந்து பதிமூன்று முடிய வசனங்களை வாசியுங்கள் அப்போ சிலர் எட்டு நைன் டூ தேர்ட்டீன் என்ன அங்க நடக்கிறது இந்த மந்திரவாதிகளும் மாய வித்தைக்காரர்களும் சூனியக்காரர்களும் ஆவிகளை ஏவுகிறேன் என்று சொல்லுகிறவர்களும் உண்மையான வல்லமையை கண்ட பொழுது அவர்கள் பிரமித்தார்கள் என்பதை நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும் அத மாய வித்தைக்காரனுக்கு தெரியும் அவன் வந்து பொய் பேசுறானா உண்மை பேசுறானான் மைய அடிக்கிறவனுக்கு தெரியும் அவன் உண்மையாவே சொல்றானா இல்ல அனுபவத்துல சொல்றானான்னு தெரியும் மூஞ்ச பார்த்து சொல்லுவாங்க சைக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்பொழுதே அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு வந்தாங்கன்னா உனக்கு இடுப்பு வலி இருக்கோ அப்படின்னு கேட்பாங்க எப்படி பார்த்து சொன்னேன் அப்படின்னா பார்த்தா பார்த்தா தெரியுது அனுபவங்கள் அனுபவங்களை வைத்து ஜோசியன் சொல்லுகிற பழக்கம் இன்னைக்கு பைபிளை வச்சு ஜோஷியன் சொல்கிற பழக்கம் வந்துருச்சு பைபிளை காட்டிட்டு ஆண்டவர் வெளிப்படுத்தினார்னு சொல்கிற பழக்கம் அதாவது அவர்கள் நான் ஜோஷியக்காரன்னு சொல்கிறவங்க இன்னைக்கு பைபிளை வச்சுக்கிட்டு பைபிள் ஜோசியக்காரனா சுத்திக்கிட்டு இருக்கிற அநேகர் மத்தியில் உண்மையாகவே வல்லமை நடந்த பொழுது அவர்கள் பிரமித்தார்கள் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும் அப்போ சில எட்டு பதிமூன்று என்ன சொல்லுகிறது அந்த மந்திரவாதியான சீமோன் சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் அவனுக்கு தெரியும் நான் வந்து மேடையில் வந்து ஜவம் பண்ண நடந்து போனாங்கன்னா இவனுக்கு தெரியும் உண்மையாக நடந்தானா இல்லை நம்மளே ஏற்கனவே பிளான் பண்ணி அவனை கூட்டிகிட்டு வந்து நடக்க மாதிரி நடக்க வச்சோமா உண்மையாகவே நடந்து போனோன்னு இவருக்கே பயம் வந்துருச்சு ஐயோ உண்மையாகவே நடக்குது உண்மையாகவே அட அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்த பொழுது இவனே பயம் பிரமிக்கிறான் இவனுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு அப்போ தேவனுடைய வல்லமை ஒன்று நிச்சயமாய் இருக்கிறது என்பதை அவன் ஏற்றுக்கொள்கிறான் ஏன்னா உண்மையாக நடக்குது பொய்யா இவன் காட்டி கொண்டிருந்த அதெல்லாம் தவிடு பொடியாக்கி சொன்னவைகள் உண்மையாகவே நடக்கும் பொழுது அவனுடைய பழக்க வழக்கங்களே விட்டுட்டான் இப்போ இதெல்லாம் பொய் தான் அவங்க உண்மையா பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவனை பற்றி கொண்டால் நமக்கு அந்த நன்மை என்பதை அவன் உணர்ந்து அதை பற்றி கொள்கிறான் நம்ம வாசித்த அந்த பகுதிக்கு மறுபடியும் வருவோம் ஒன்று சாமில் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்று சாமில் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டு பதினொன்று பன்னிரெண்டு வாசிங்க இங்கே என்ன நடந்தது இதுவரைக்கும் ஊரை ஏமாத்தி கொண்டிருந்த அந்த பெண்மணி இல்லாததை உள்ளது போல சொல்லி கொண்டு வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்த ஒரு பெண்மணி உண்மையாகவே ஒருவர் எழும்பி வர்றதை பார்த்து அவளுக்கே பயம் கொடுத்துருச்சு வசனத்தை திரும்ப நான் வாசிக்கிறேன் பன்னிரெண்டாவது வசனம் அந்த ஸ்ரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுளை நோக்கி ஏன் என்னை போக்கினீர் உளுக்கே பயம் கொடுத்துருச்சு இவ்வளோ நாள் நம்ம இத்தனை பேரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆவி வந்துருச்சு உனக்கு என்னையா வேணும் இருப்ப இல்ல நீ நாசம் ஆயிருவே அவ்வளவுதான் நடக்காது என்னத்தையாவது சொல்லி சமாளிச்சு ஒரு பெண்மணிக்கு அன்னைக்கு ஒரு ஆவிய கூட்டிட்டு உண்மையா அவர் வந்து நிற்கிறார் அந்த மாத்திரத்திலேயே அவளுக்கு அவளே பயம் கொடுத்துருச்சு அவளுக்கு ஐயோ நீர் இன்னைக்கு மோசம் போக்கிட்டே அதுதான் பொய்யான காரியத்திற்கும் உண்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் பார்க்க என்பதை அவள் கண்டுகொள்கிறாள் சாமுவேல் என்பதை கொள்கிறார் உண்மை என்பதை பார்த்தோன்னே அவள் அந்த இங்கிலீஷ்ல படிக்கும் பொழுது ரொம்ப அழகாக அது இருக்கும் கேன் யூ ரீட் டேனி ஆர் சம்மன் ஆன் ஃபர்ஸ்ட் 28 சாப்டர் டுவெண்ட்டி எயிட் டுவெல் out மகா சத்தமாய் கூப்பிட்டாலும் கூக்குரல் இருக்கலாம் ஐயோ அப்படின்னு ஏன்னா அவளே நம்பலை அவளுக்கே தெரியாத ஒரு வார்த்தை ஷி கிரைட் அல்ல ஷீ கிரைட் அவுட் சத்தமாய் கதற ஆரம்பிச்சிட்டா ஐயோ அப்படின்னு உண்மையாகவே நம்ம என்னதான் தைரியமா தைரியமாக இருந்தாலும் உண்மையாக முன்னாடி யாராவது பக்கத்தில் நம்மளை பயம் ஒர்த்தினாங்கன்னா மக்கள்லாம் நடுங்கிரும் அந்த மாதிரி ஆவியை தான் கூப்பிட போறேன்ற அளவுக்கு எனக்கு பயம் வரணும் ஆல்ரெடி ஷி நோஸ் தட் ஷீ இஸ் காலிங் சம் ஸ்பிரிட் அப்போது வரைக்கும் அவள் எதிர்பாராத ஒன்று உண்மையாக நடந்துருச்சு அவளுக்கு அந்த பயம் கொடுத்தது தட் இஸ் வை ஷி கிரைட் அவுட் அடுத்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது அதை வாசிக்க வேண்டாம் நாம் எடுத்துக்கொள்ளுங்கள் தானியலின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் தானியலின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இசைக்கியலுக்கு அடுத்த புஸ்தகம் ஆயிரத்தி முப்பதாவது பக்கம் ஆயிரத்தி முப்பது ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது பேஜ் நம்பர் ஒன் ஜீரோ டூ நைன் டேனியல் புக் ஆஃப் டேனியல் சாப்டர் டூ அதில் முதல் பதினோரு வசனங்களில் நாம் பார்க்குற ஒரு விசேஷம் நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு கனவு வருகிறது அந்த கனவு அவர் பயந்து போய் ஜோஷியக்காரர்களை இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது ராஜா தன் சொப்புனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோஷியரையும் சூனியக்காரரையும் கல்தையரையும் அழைக்க சொன்னான் அவர்கள் வந்து ராஜா சமூகத்தில் நின்றார்கள் நாலாவது வசனம் மூன்றாவது வசனம் ராஜா அவர்களை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டு அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான் அவர் என்ன கேட்கிறாரு இந்த ஊர்ல உள்ள ஜோசியக்காரங்க எல்லாரும் வாங்க அத்தனை பேர் வாங்க நான் கண்ட கனவு என்ன அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லணும் அதுக்கான அர்த்தத்தையும் நீங்க சொல்லணும் அப்படிங்கிறார் ஆனா ஒருத்தர் நாளையும் அதை சொல்ல முடியவில்லை ஒருவராலும் அதை சொல்ல முடியவில்லை அதே இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி எட்டு முடிய வாசிங்க என்னவென்றால் என்று சொல்லி சொப்பனத்தையும் சொல்லி அதுக்கான அர்த்தத்தையும் சொல்லுகிறார் என்றால் யாருக்கு வல்லமை விசாசுகளுக்கோ மந்திரவாதிகளுக்கோ சூனியக்காரர்களுக்கோ ஆவிகளோடு பேசுகிறவர்களுக்கோ அல்ல தேவனை நம்புகிறவர்களுக்கு சொப்பனத்தினுடைய அர்த்தம் மாத்திரம் இல்லை சொப்பனத்தையும் சேர்த்து அவர் சொல்லுவாராம் அப்பேற்பட்ட ஒரு நன்மை இன்னொரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் ஜெனிசிஸ் சாப்டர் ஃபார்ட்டி ஒன் முதல் பதினாறு வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது பார்வோனுக்கு அங்கு ஒரு கனவு வருகிறது பார்வோனுக்கு ஒரு கனவு வருகிறது அந்த கனவை வெளிப்படுத்தும்படியாக யோசேப்பு அங்கு முன்னதாய் கடந்து வருகிறார் அங்கு அந்த ஊர்ல இருந்த நாட்டில இருந்த ஒருவராலும் முடியாத ஒரு காரியத்தை தேவன் யோசேப்புக்கு வெளிப்படுத்தி அதை பார்வோனுக்கு சொல்லுகிறார் அப்போ யாருடைய வல்லமை அங்கு வெளியே வருகிறது நாம் அல்லது ஆலோசனைக்காரர்களாக ஜோஷியக்காரர்களிடத்துல போய் கேட்கிறவர்களுக்கு அவர்களை மேன்மையாக நம்புகிறார்களா அல்லது தேவனை நாம் மேன்மையாக எண்ணுகிறோமா நிச்சயமாக அவர்களாலே ஒன்றும் பண்ண முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வசனத்தை வாசிங்க ஏசாயா நாற்பத்தி ஏழு விவசாயம் நாற்பத்தி ஏழு பனிரெண்டுலேருந்து பதினைந்து முடிய வாசியுங்கள் ஃபார்ட்டி செவன் டுவெல் டு ஃபிஃப்டீன் ஒருவராலும் ரட்சிக்க முடியாது என்றார் பன்னிரெண்டாவது வசனம் என்ன சொல்லுது உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளை உன் திரளான சூனியங்களை நீ அனுசரித்து நில்லு அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ பலன் உண்டோ பார்ப்போம் ட்ரை பண்ணு அப்படிங்கிறார் சவால் விடுறார் ஏதாவது ஒன்று பிரயோஜனம் நடக்குமா ஒன்றும் நடக்காதுங்கிறார் யூ கேனாட் அச்சீவ் எனி திங் அப்படிங்கிறார் தேவனை சார்ந்தாலே ஒழிய யூ வில் நாட் ஏபிள் டு சேஞ்ச் எனி திங் அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் தேவனை சாராமல் நாம் இவைகளுக்கு செவி சாய்த்தால் அவைகளில நாம் விழுந்து போவோம் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டு குரந்தியர் பதினோராவது அதிகாரம் இரண்டு குரந்தியர் பதினோராவது அதிகாரம் செகண்ட் குருந்தியன்ஸ் சாப்டர் லெவன் நான் வாசிக்கிறேன் பதிமூன்றிலிருந்து பதினைந்து முடிய இரநூற்றி ஐம்பத்தி நான்காவது பக்கம் இரண்டு குழந்தையர் பதினோராவது அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினைந்து அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் கபடு உள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து இருக்கிறார்கள் அது ஆச்சரியம் அல்ல தாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே ஆகையால் அவனுடைய ஒளியக்காரரும் நீதியின் ஊழியக்காரர்களுடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே அவர்கள் முடிவு அவர்களுக்கு கிரியைகளுக்கு தக்கதா இருக்கும் நிச்சயமாக அவர்கள் வேஷம் போடுகிறவர்கள் டிசீட்ஃபுல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறார் வேஷம் போடுறது ஊருக்கு தக்கன எதையாவது சொல்றது எதையாவது சொல்லி இன்னைக்கு இந்த ஜோசியத்தை காட்டிலும் கிறிஸ்தவ ஜோசியம் தான் தாங்க முடியல மாசம் ஒன்னாம் தேதி ஆயிடுச்சுன்னா ஜோசியம் வருஷம் ஒன்னாயிருச்சுன்னா ஒரு ஜோசியம் அன்னைக்கு ஒன்னாம் தேதி பார்க்கணும் அந்த மெசேஜை பார்வர்ட் பண்றதுல இருக்கிற ஆர்வம் அது ஒரு ஊழியம் இன்னைக்கு இந்த ஊழியம் வாக்குத்தங்களை வாங்கி உடனே அடுத்தவருக்கு உங்க சர்ச்சில் என்ன வாக்குத்தம் எனக்கு அனுப்புப்பாங்க எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க உனக்கு உனக்கு அனுப்பு ரெண்டையும் படிச்சுக்கோ ரெண்டு வாக்குத்தம் உனக்கு எந்த அளவிற்கு இன்னைக்கு கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் என்கிற பெயரில் வீணான வேஷம் நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் யோவான் எட்டு நாற்பத்தி நாலு பாருங்க யோவான் எட்டு நாற்பத்தி நாலு என்ன சொல்றாரு நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை அவன் எப்படி இருக்கிறானாம் பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் அவன் வந்து ஃபாதர் ஆஃப் லைஸ் பொய்க்கு பிதா பொய் பேசுறவனுக்கெல்லாம் பிதாவான் இருந்து அவன் வாயில வர்றதெல்லாம் பொய்யாதான் இருக்கும் எப்படி வந்து உண்மை வரும் ஜோசியத்தை கேட்டால் எப்படி உண்மை வரும் எப்படி உங்களுக்கு நன்மையை சொல்லுவான் எப்படி உங்களுக்கு உண்மையை சொல்லுவான் எப்படி உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவான் காசுதான் அவனுக்கு மெயின் ரெண்டு திசிலோனிக்கியர் இரண்டாவது அதிகாரம் இரண்டு திசிலோனிக்கர் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதுல இருந்து பனிரெண்டு முடிய வாசிங்க இரண்டு திசுலோனிக்க இரண்டு இரநூற்றி எண்பத்தி நான்காவது பக்கம் பேஜ் நம்பர் டூ எயிட்டி ஃபோர் நைன் டி ட்வெல் டுவெல் டி டுவெல் டில் டுவெல் பாத்தீங்களா சத்தியத்தை பதினோராவது வசனம் பாருங்க சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் நமக்கு சத்தியத்தை சொன்னா கேட்க முடியல சத்தியத்தை சொன்னா நமக்கு கீழ்ப்படிய மனசு இல்லை நமக்கு வந்து ஏன்னா இது சத்தியமா இருந்தா இல்லை வேண்டாம் எனக்கு அப்படி நல்லா இருக்கு பிரதர் அதுதான் சூப்பரா இருக்கு இப்படி இருந்தா கீழ்ப்படுகிறதுக்கு நமக்கு மனசு வரலை அப்படிங்கிற பொழுது சுட்டி காட்டப்பட்டதுக்கு பின்பும் கீழ்ப்படிய மனம் இல்லாத பொழுது சத்தியம் இதுதான் என்று நம்முடைய சொந்த பாஷையிலே மொழியிலே வசனத்தை எடுத்து காண்பித்ததுக்கு பின்பதாகவும் அதற்கு கீழ்படியாமல் போகும் பொழுது தேவன் என்ன சொல்கிறாராம் பன்னிரெண்டாவது வசனம் அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் எப்படி இருக்கு பாருங்க ஏன் அப்படின்னா அவர்கள் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் அதை செய்கிறாராம் மறுபடியும் பத்தாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் அதே அதிகாரம் பத்தாவது வசனம் கெட்டு உள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் நல்லா கவனிங்க ரட்சிக்கப்படுவத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும் உண்மை சொன்னதுக்கு அப்புறமும் இல்ல நாங்க தான் இருக்கணும் இல்ல இதுதான் சரி இல்லை தான் வந்து கரெக்ட் இல்லை எங்க இப்படி தான் சொல்லிட்டாரு இல்லை நாங்கள் தான் இருப்போம் இல்லை எங்க ஊர்ல தான் அப்படின்னா தேவன் என்ன சொல்றாரு ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்கு உள்ளாக்க தட் தே ஆர் பனிஷ் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படும் படிக்கு தேவன் அவர்களை பொய்யை விசுவாசிக்கும்படியாய் அவர்களை வஞ்சகத்துக்குள்ளே அனுப்புகிறான் தேவன் அனுப்புகிறார் ஏன்னா சத்தியத்தை சொல்லி கீழ்ப்படியலை அப்ப அவன் என்ன பண்றது அப்படியே விட்டுடலாமா விடல அப்படியே அதிலே இரு அப்பதான் அவனுக்கு இன்னும் அதுல நிறையா இரு நிறைய அநியாயம் பண்றதுக்கு இன்னும் அதிகமா மோசம் பண்றதுக்கு வாய்ப்புகளை தேவன் கொடுக்கிறார் ஆகவே என்ன நடக்குது ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படுவதற்கு அவர்கள் வைக்கப்படுகிறார்கள் ஒரு எனக்கு ஞாபகம் கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர்களை ஆக்கணிக்கு உள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் அப்படின்னு பேதிருவில் நம்ம வாசிக்க முடியும் நாம சத்தியம் எது தெரிந்திருக்கிறோம் என்றால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் நமக்கு பிடிச்சது மாதிரி நடக்கணும்னு சொன்னா நமக்கு பிடிச்சது மாதிரி நிறைய நடக்கும் ஏன்னா முடிவிலே ஆக்கினையை தேவன் வைத்திருக்கிறார் இப்போ பிசாசுக்கு பவரே இல்லை ஆனால் பிசாசுக்கு பவர் இருக்கு யோபுவை நாசம் பிசாசு பவுலுக்கு பின்னாடியே போய் இவர்கள் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறவர்கள் அப்படின்னு சொன்னது பிசாசு ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி அவனால் செய்ய முடியாது தேவனுடைய பிள்ளைகளை அவனால் தொட முடியாது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் யாக்கோபு நான்கு ஏழு என்ன சொல்கிறது பாருங்க யாக்கோபு ஃபோர் செவன் முன்னூற்றி பதினைந்தாவது பக்கம் ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படைந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படிங்கிறார் இந்த வசனம்லாம் எங்க வருது நமக்கு பேய் பிடிச்சிருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு ஐயையோ பில்லி சுண்ணிய வச்சுட்டான் ஐயோ அவன் வந்து மந்திரம் அடிச்சுட்டான் ஐயோ அவன் வந்து தாயத்தை கட்டி விட்டுட்டான் ஐயோ ஏதோ காசு வெட்டி போட்டுட்டான் வெட்டிட்டு போ இன்னும் நாலு காசு சேர்த்து எடுத்து வெட்டி போட்டுட்டு போ என்ன பண்ண முடியுமோ ட்ரை பண்ணப்பான் எங்க போகுது நம்மளுடைய விசுவாசம் சேலஞ்ச் பண்ண வேண்டாமா ட்ரை பண்ணுப்பா நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன் போய் இன்னும் நாலு மந்திரவாதியை கூட்டிட்டு வா பண்ணு பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் நாம நம்ம பைபிள் படிக்கிறோமா தேவனுடைய வார்த்தையை பார்க்குறோமா நமக்கு எங்க இருக்கிறது நம்மளுடைய விசுவாசம் எங்க போனது அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அவனை உங்களை விட்டு ஓடி போவான் அப்படிங்கிறார் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான்னு சொல்லல ஹி வில் ஃபிளீ அவே ஃப்ரம் யூ ஹி வில் ரன் அவே ஃப்ரம் யூ அவன் உங்களை ஒன்றும் பண்ணாம பக்கத்தில் நிற்பான் அப்படின்னு சொல்லலை நாம விசுவாசம் உள்ளவர்களாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தால் அவன் ஓடி போவான் அப்படிங்கிற வார்த்தை நாம் எங்கே போனோம் எங்க மறக்கிறோம் ராகமும் நைன்டீன் தேர்ட்டி ஒன் பாசிங்க ராகமும் பத்தொன்பது முப்பத்தி ஒன்று எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பக்கம் பழைய ஏற்பாட்டில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு தேவி பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் பேஜ் நம்பர் ஒன் ஃபைவ் டூ அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி புரி சொல்லுறவர்களை தேடாதிருங்கள் அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம் அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு நான் உங்கள் தேவநாயகர் கருத்துறேன் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கடவுள் நான் இருக்கும் பொழுது தேவன் சொல்றார் நான் உங்கள் பக்கத்துல இருக்கும் பொழுது நீ அவனை போய் தேடிட்டு இருக்கிற ஐயோ அவன் வந்து மந்திரிச்சு வச்சுட்டான் ஐயோ அவன் தகடு அடியில வச்சுட்டான் ஐயோ அவன் காசை வெட்டி போட்டுட்டான் ஐயோ அவன் வந்து என்னத்தோ பண்ணி விட்டுட்டான் என்னத்துக்கு அவன் நீ கிறிஸ்தவன் எப்படி வந்து நான் தேவனாகிய கர்த்தர் நீ அவனை போ பார்க்காதேன்னு கேட்கிறாரு வசனம் எங்கு போனது கலாத்தியர் ஐந்து இருபது வாசிங்க கெலேஷியன் சாப்டர் ஃபைவ் வர்ஸ் டுவெண்ட்டி இரநூற்றி அறுபத்தி இரண்டு பல புதிய ஏற்பாட்டில் பேஜ் நம்பர் டூ சிக்ஸ் டூ கலாத்தியர் ஐந்து இருபது இதெல்லாம் எங்கே இருந்து தான் ஆவியிலே நடத்தப்படுவீர்களானால் பதினெட்டாவது வசனம் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது அவை ஆவண அப்படின்னு தான் நம்ம ஆவியில் நிறைஞ்சிருக்கிறோம் ஆவியில் நம்ம வந்து நடத்தப்படுறோம் ஆவியினாலே நாம் விளப்பட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் எங்கே நான் கல்யாணம் வரும் பொழுது ஞாபகம் வந்துருது இந்த நேரம் மாத்திரம் ஒரு விதி விளக்கு எங்க ஆளுங்களை பாருங்க எங்க ஊர்ல எங்க ஏரியால பாருங்க எங்கள் மக்கள் மத்தியில் பாருங்கள் எங்கள் ரத்தத்தில் பாருங்கள் அப்போ மாத்திரம் ஆவி எங்கே போச்சு அன்னைக்கு வீட்டில் ஆவி விட்டுட்டு வந்துடுறோமா ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம் இருபத்தி இரண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டு பதினைந்து பதினைந்தாவது வசனம் நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும்

விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களை யூதர்கள் நாய் என்று சொல்லுவாங்க விருத்த சேதனம் செய்யாதவர்களை புறஜாதியார்களை யூதர்கள் நாய்கள் என்று சொல்லுவார்கள் அதாவது இந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாய்கள் என்று சொல்லும் பொழுது அது எதை ஒப்பிடுகிறது ரட்சிக்கப்படாதவர்களை தேவனுடைய ஜனம் இல்லாதவர்களை தேவனுடைய ஜனம் இல்லாதவர்களும் சூனியக்காரரும் அதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட் அப்போது தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து பரலோகத்தில் நின்று வெளியே அனுப்பப்படுகிறார்கள் நானும் தேவனை பற்றி கொள்வோம் வல்லமை உள்ளவரை நாம் பற்றி கொள்வோம் நமக்கு விரோதமாக தகடு வெட்டினாலும் சரி சுத்தி போட்டாலும் சரி ஆவியை ஏவி விட்டாலும் ட்ரை பண்றதை பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் நம்முடைய ஜபம் நாம் தேவனுடைய பிள்ளையா இருந்தால் அது நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய நண்பர்களையோ நம்மையோ எதையும் யாரும் ஒன்றும் பண்ணாது அப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி